ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நெட்ஒர்க் ஹெச்டிவி மிஷினோடைய சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இது எல்லாமே கலந்த மிஷின். சிடிஎஃப் எக்ஸ்பிளாய்டேஷன், சிவிஇ எல்லாமே இருக்குது இல்ல. அதே மாதிரி இதோடைய ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா, ஈஸி டு மீடியம் தான் ரேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக யூசரும் ஈஸி தான், ரூட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப பேர் ஆல்ரெடி ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிஹெச்பி சோர்ஸ் கோட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த சோர்ஸ் கோடை எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ, ஃபைல் அப்லோடை வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணலை, அதில் தான் வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஷெல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு WWW டேட்டா யூஸராக நம்ம வந்து ஷெல் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து ஹாரிசான்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறோம் ஒரு க்ரான் டேப் மிஸ்கான்ஃபிகரேஷனை வச்சு. அப்புறமா அங்கேருந்து நம்ம ரூட் பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு நம்ம நெட்ஒர்க் ஸ்கிரிப்ட்ஸு, ஸோ அந்த டைரக்டரியில் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டோடைய வல்னரபிலிட்டியை வச்சு நம்ம வந்து ரூட் ப்ரிவிலேஜஸை வந்து அட்டைன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இது 146 வந்து ஐபி, லெட் ஸ்டார்ட். ஸோ ஆஸ் யூஸ்வல் என்மேப் ஃபாஸ்ட் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன் என்மேப் ஃபாஸ்ட் அப்படிங்கிற அவுட்புட் ஃபைலுக்கு. ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ போர்ட் 82 ஓப்பனில் இருக்குது, 80 HTTP சர்வீஸ் ரன் என்ன இருக்குது, 443 வந்து க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் வந்து யூஸ்வலாக என்மேப் ஆல் போர்ட்ஸ்க்கு நான் வந்து அக்ரெசிவ் ஸ்கேன் வந்து ரன் பண்ணுவேன் அந்த பர்டிகுலர் ஐபிக்கு. ஸோ இப்போ வந்து என்மேப் ஃபுல் அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு வந்து நான் சேவ் பண்ணுவேன். ஸோ நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன், அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா போர்ட் 22, அப்புறம் போர்ட் 80 வந்து HTTP 2.4.6. முக்கியமாக இது சென்டோஎஸ் மேலே ரன் என்ன இருக்கு. ஸோ பிஎஸ்பி வெர்ஷன் வந்து 5.x, அப்புறம் HTTP மெத்தட்ஸ் வரணும் டிஃபால்ட் இல்லை, 443 க்ளோஸ்டு. ஸோ வேறு எந்த போர்ட்டும் ஓப்பனில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய என் பாயிண்ட் வந்து அட்டாக்கிங் பாயிண்ட் வந்து போர்ட் 80 மூலியமாக தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த போர்ட் 80ல என்ன வச்சு ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பர்ப்பில் டிராஃபிக்கெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன், அதை டர்ன் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய பேஜ் சோர்ஸ் பார்த்தா அப்லோட் அண்ட் கேலரி நாட் எட் லிங்க்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டர்ப் ரன் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஸோ கோபஸ்டர் டேர் ஐஃபன் யூ யூஆர்எல், அப்புறம் வேர்ட் லிஸ்ட் வந்து யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் டர்ப் காமன் .txt. நான் வந்து த்ரெட்ஸ் வந்து 20 த்ரெட்ஸ்க்கு ரன் பண்ணோம், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் எனிமரேஷன் எல்லாம் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரோபாட்ஸ் .txt ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ரோபாட்ஸ் .txt வந்து இல்லை, வேறு ஏதாச்சும். இது வந்து ஒரு பிஎஸ்பி அப்ளிகேஷனு பார்க்கறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இண்டெக்ஸ் .html கொடுத்தீங்கன்னா லோட் ஆகாது, இருந்துச்சுன்னா அதே நீங்கள் இண்டெக்ஸ் .php ட்ரை பண்ணிங்கன்னா லோட் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன் பிஹெச்பி வச்சு கோட் பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொன்று எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது, வேப்பலைசர். ஸோ இந்த வேப்பலைசர் வச்சு என்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேக்எண்டில் பிஹெச்பி ரன் ஆகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சென்டோஎஸ், அப்பாச்சி சர்வர் வந்து 2.4.6. ஸோ கோபஸ்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 டைரக்டிவ்ஸ் கிடச்சிருக்கு, சாரி 3 டைரக்டிவ்ஸ் ஒரு இண்டெக்ஸ் .php ஃபைலில். ஸோ பேக்கப் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு சிஜிஐ பின் வந்து 403 ஃபார்பிடனில் இருக்குது, அப்லோட்ஸும் இருக்குது, இதுவும் 301, பேக்கப் வந்து 301. ஸோ அதை வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்கப் ஓகே. பேக்கப்பில் பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் தார் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், காப்பி லிங்க் லொக்கேஷன், அதை வந்து டப்ளிகேட் பண்ணலாம். ஸோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு புது டைரக்டரிக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிட்டு தார் xf பேக்கப் .tar, அந்த டைரக்டரிக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா -c ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் பேக்கப். ஸோ பேக்கப்க்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ஃபைல்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் .php இருக்குது.
ஸோ முக்கியமாக இந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வந்து இந்த அப்ளிகேஷனில் பார்த்தோம், இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்னு இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ மேபி அந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியாக இருக்குமோன்னு கேட் பண்ணி பார்த்தா ஆமாம் அதே தான். நம்ம சோர்ஸ் கோடில் பார்த்தப்போ அப்லோட் அண்ட் கேலரி நாட் இட் லிங்க்டின் இருக்குது இல்லையா, ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரிமோட்டில் இருக்கிற வெப் சர்வருடைய ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி லிப்பும் ஃபோட்டோஸும் அப்லோடும் இருக்கலாம். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறதுக்கு நம்ம வெப்சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ lib.php இருக்கு, 200 ரெஸ்பான்ஸ் இது. ஆனால் இந்த பிஹெச்பி கோடில் எதுவுமே ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாத இருந்தாலும் நம்மளுக்கு பிளாங்காக வருது. ஸோ அதே மாதிரி photos.php ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, photos.php இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு upload.php இன்னொரு பிஹெச்பி ஃபைல் இருந்துச்சு, அதை நான் பார்க்கலாம். ஓகே, upload.php நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். photos.php நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ சோர்ஸ் கோடும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ் கோடை வந்து டீப்பாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம் என்ன வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு. ஸோ இங்கே ஒரு புது எஸ்டிவி மிஷின்ஸ் நெட்ஒர்க் பேக்கப். ஸோ index.php நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம், lib.php வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மீதி ரெண்டு ஃபைல்ஸும் நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன், photos.php upload.php க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பொதுவாக இங்கே வந்து lib.php என்ன பண்ணியிருக்கானோ ஒரு செட் ஆஃப் ரியூசபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதி போட்டிருக்கான். ஸோ இந்த lib.php வந்து photos.php அண்ட் upload.php வந்து ரீயூஸ் பண்ணுறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா lib.php கெட் நேம் செக், அதாவது நேம் வந்து செக் பண்ணுறான். கெட் நேம் அப்லோடனா அப்லோடட் ஃபைலோடைய நேம் வந்து என்னன்னு செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் செக் ஐபி, ஐபி வந்து கரெக்டாக இருக்கா ஃபைல் நேம்க்கு, அப்புறம் ஃபைல் மைம் டைப் வந்து செக் பண்ணுறதுக்கு. மைம் டைப்னா பொதுவாக ஒரு ஃபைல் ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணோன்னா இன்டர்நெட்டில் அதுக்கு ஒரு மைம் டைப் வந்து இருக்கணும். ஸோ மைம் டைப் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஜேபேக் இல்லைன்னா அப்ளிகேட் டெக்ஸ்ட் பார் HTML. ஸோ இதெல்லாம் மைம் டைப் தான். ஸோ இவங்க வந்து அத்தை வச்சு செக் பண்ணுறாங்க அப்லோடட் ஃபைல் வந்து இமேஜ் தானான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறமா டிஸ்பிளே ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துருக்கோம் அப்ளிகேஷனில், இந்த upload.php டிஸ்பிளே ஃபார்ம் தான் இங்கே வந்து பிரிண்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி photos.php photos.php எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோஸ் என்னென்ன இருக்கோ ஸோ அது வந்து 1 by 1 வெப்சைட்டில் வந்து காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா lib.php இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், அதாவது இந்த கோடெல்லாம் இங்கே ஆக்சசிபிள் இருக்கும். ஸோ இந்த WAD WWW HTML அப்லோட்ஸ். ஸோ இதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் வந்து WAD WWW HTML லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அப்லோட்ஸில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் 1 by 1 இந்த ஸ்கேண்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பிஹெச்பி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எல்லா ஃபைல்ஸும் லோட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வெப்சைட்டில் வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை இந்த photos.php. ஸோ அதனால தான் இங்கே வந்து சர்வரில் இந்த 4 இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 4 இமேஜஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ரேட் ஆர் கமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயும் வெல்கம் டு அவர் ஆசம் கேலரி அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு ரேட் ஆர் கமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ photos.php ஒன்றும் பண்ணுன்ட்டு அவசியம் இல்லை, மெயின் வந்து upload.php தான். ஸோ இந்த upload.php தான் நம்ம வந்து டிஸ்பிளே ஃபார்மை வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கான். இந்த டிஸ்பிளே ஃபார்ம் தான் இது, அதாவது ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி டிஸ்பிளே ஃபார்மில் இருக்குது. ஸோ lib.php இம்போர்ட் ஆகி அது வந்து இந்த கோடு வந்து யூசருக்கு வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து போஸ்ட் சப்மிட், அதாவது ஒரு ஃபைலை வந்து சப்மிட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்க்குறது தான் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபைலை வந்து போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணி பார்க்குறேன் ஒரு ப்ராப்பர் வேலிடேஷன் இருக்கான்னு. ஸோ என்ஆப் என்னுடைய ஃபாஸ்ட் ஸ்கிரிப்ட் அவுட்புட்டை வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பர்ப்க்கு அனுப்புகிறேன், இது மேலே நம்ம பர்ப் வச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நான் ட்ராப் பண்ணிடுறேன், ஏன்னா இதெல்லாம் பழைய ரிக்வெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் இங்கே கோ கொடுக்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னா பர்ப் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. இதை நான் ரிப்பீட்டர் கொடுக்குறேன்,
ஸோ இப்போ நான் வந்து அப்படியே இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ப்ராப்பராக போயிட்டு வந்துச்சு, இன்வாலிட் இமேஜ் ஃபைல்னு வருது. ஸோ நம்ம பர்ப்லேருந்தும் பார்க்கலாம். ஸோ கோ கொடுத்தோன்னா இன்வாலிட் இமேஜ் ஃபைல்னு வருது. ஏன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் ஆப்டேக் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்குது. எந்த ஒரு டாட் பிஎஸ்பிஆர் ஜேபிஜி அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸும் இல்லை, அதே மாதிரி மேஜிக் நம்பரும் இல்லை. ஸோ இப்போ வந்து கோடில் வந்து இவன் எப்படி வேலிடேட் பண்ணுறான், இந்த இன்வாலிட் இமேஜ் ஃபைல்னு எங்கேருந்து பிரிண்ட் பண்ணுறான் பிஎஸ்பி கோட்லேருந்துன்னு. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இன்வாலிட் இமேஜ் ஃபைல் வந்து இங்கே இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் சப்மிட், அதாவது நம்ம ஃபைலை வந்து சூஸ் பண்ணி கோன்னு கிளிக் பண்ண உடனே இந்த கோடு தான் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆன உடனே இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எம்டியாக இருக்கான்னு பார்ப்போம் ஃபைலை வந்து. ஸோ எம்டியாக இல்லைன்னா உள்ளே வந்து செக் ஃபைல் டைப் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த செக் ஃபைல் டைப் வந்து லிப் டாட் பிஹெச்பியிலேருந்து லோட் ஆகுது. ஸோ இந்த செக் ஃபைல் டைப்புக்கு போய் ஃபைல் மைம் டைப்பை வந்து செக் பண்ணுறான். ஸோ இந்த ஃபைல் மைம் டைப்பில் பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அதாவது ஃபைல் நேமை வேலிடேட் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ், அப்புறம் எஃப் இன்ஃபோ ஓப்பன், ஃபைல் இன்ஃபோ மைம். ஸோ இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக பிஹெச்பியில் இருக்கிற மெத்தட்ஸ் இது. ஸோ முக்கியமாக என்ன பண்ணுறான்னா இங்கே மைம் டைப் வந்து பை டிஃபால்ட்டாக நம்மளே கோட் பண்ணக்கூடாது, டிஃபால்ட்டாக இருக்கிற பிஹெச்பியில் இருக்கிற மெத்தட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இவனே ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வச்சு இதை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு அப்படின்னு பார்க்குறான். ஸோ அங்கே தான் இங்கே வல்னரபிலிட்டியை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணோம்னா செவரல் வேரியேஷன்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் அப்லோட டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெல் அப்லோட் பண்ணாலும் டாட் பிஎஸ்பியில் தான், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ், அதாவது ஒரு ஏஎஸ்பி அப்ளிகேஷனாக இருந்தால், இல்லை ஒரு ஜிஎஸ்பி அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா டாட் ஜிஎஸ்பியில் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு பிஎஸ்பி அப்ளிகேஷன் பொதுவாக ஒரு ஷெல் அப்லோட் பண்ணுறதுக்கு டாட் பிஎஸ்பி எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபைல் நேம் வந்து டாட் பிஎஸ்பின்னு அப்படின்னு போட்டு நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ சென்ட் பண்ண உடனே இன்வாலிட் இமேஜ் ஃபைல்னு வருது. ஸோ இது ஏன் வருதுன்னா இன்னொரு டெஸ்ட் கண்டிஷன் இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் மைம் டைப் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, அப்லோட் டாட் பிஎஸ்பியில். ஒன்ஸ் இந்த செக் ஃபைல் டைப் முடிஞ்ச உடனே இங்கே கீழே எரருக்கு செக் பண்ணு, அப்புறம் கெட் நேம் அப்லோட். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபைல் என்ன அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதோடைய நேம் வந்து எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெட் என்மேப் ஃபாஸ்ட் டாட் பிஎஸ்பி. ஸோ இந்த இடத்துல என்மேப் ஃபாஸ்ட் டாட் பிஎஸ்பி வந்து ரீட் பண்ணோம் இந்த கோடு. ஸோ இங்கே வந்து என்மேப் ஃபாஸ்ட் டாட் பிஎஸ்பின்னு லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து டாட் ஜேபிஜி பிஎன்ஜி ஜிஏஎஃப் ஜேபிஜி எக்ஸ்டென்ஷனில் இருக்கதான்னு செக் பண்ணோம் இந்த கோடு. ஸோ அப்படி செக் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த வேலிட் எக்ஸ்டென்ஷனில் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு வேலிட் ஃபைல் அப்படின்னு டிசைட் பண்ணுது, அப்படி இல்லைன்னா இன்வாலிட் இமேஜ் ஃபைல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இன்வாலிட் இமேஜ் ஃபைல்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்வாலிட் இமேஜ் ஃபைல். ஸோ இப்போ நான் வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நான் பிஹெச்பி டாட் ஜேபிஜி ஆர்ஜிஏஎஃப் அந்த கோடில் எத்தனை அவன் வேலிடேட் பண்ணியிருக்கானோ அத்தை வந்து எக்ஸ்டென்ஷனாக நான் வந்து இங்கே கொடுப்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டாட் ஜிஏஎஃப் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்த உடனே இன்வாலிட் இமேஜ் ஃபைல்னு வருது. ஸோ இன்னொரு டெஸ்ட் வந்து அந்த மேஜிக் நம்பர் மைம் டைப் செக் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது. ஸோ சிம்பிளாக அத்தை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேஜிக் நம்பரை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜிஏஎஃப் 18 செமிகோலன். யூஸ்வலாக நான் வந்து இந்த மேஜிக் நம்பர் அப்ளைன் பண்ண உடனே இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து யூஸ்வலாக இமேஜ் ஜிஃப் இமேஜாக ரீட் ஆகும். ஸோ இப்படி தான் பைபாஸ் பண்ணோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் இமேஜ் ஃபைல்னு வருது, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஜிஏஎஃப் 18, ஓ சாரி ஜிஏஎஃப் 89 அது. ஸோ ஜிஏஎஃப் 89. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட் அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஃபைலில் வந்து என்னத்தான் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு 2 பைபாஸஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மேஜிக் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்டென்ஷனை பைபாஸ் பண்ணுறதுக்கு டாட் ஜிஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த கோடு வந்து டாட் ஜிஃப் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு விட்டுடுது, ஆனால் அதுக்கு முன்னாடியே பாவம் இந்த பிஎஸ்பி இருக்கிறத வந்து பார்க்கல. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் டாட் பிஎஸ்பியை போய் பார்க்கலாம் நம்ம அப்லோட் பண்ண ஃபைலில் இருக்கான்னு. ஸோ பர்ப்பை வந்து
இன்டர்செப்ட் ஆஃப் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஃபைல் வந்து அப்லோட் ஆயிருக்கேன். ஸோ அப்லோட் ஆன உடனே நம்ம php.gif வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் வந்து ஐபி அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ப்ராப்பராக லோட் ஆகல. இது ஏன் லோட் ஆகலன்னா, அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அது லோட் ஆகாது. நம்ம மேஜிக் நம்பர் மட்டும் தான் மாற்றிருக்கோம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட். ஸோ இதை வந்து வியூ இமேஜ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா php.gif, ஆனால் நம்ம வந்து என்ன தான் .gif எக்ஸ்டென்ஷனில் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற .php எக்ஸ்டென்ஷன் வந்து PHP சர்வர் வந்து PHP கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அதுதான் வல்னரபிலிட்டியாக எங்கே. ஸோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் PHP கோட் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ PHP எக்கோ சிஸ்டம் ஐடி. ஸோ ஐடி வந்து ஒரு சிம்பிள் கமாண்ட். ஸோ ஐடி கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் அப்லோடட் ஒன்று வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் பின்னாடி போகிறேன், ரிஃப்ரெஷ். மறுபடியும் இதை நான் வியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ஐடி வந்து அப்பாச்சி. ஓகே, கரண்ட்டாக அப்பாச்சி யூசர் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆயினருக்கு ரிமோட்டில். ஸோ குரூப் எல்லாமே அப்பாச்சி. ஸோ இப்போ வந்து கோட் எக்ஸிக்யூஷன் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு ரிவர்ஷல் வந்து எடுக்கலாம். ஸோ பொதுவாக நான் வந்து என்சி வந்து யூஸ் பண்ணுவேன், நெட் கேட் இருந்துச்சேன்னா. அப்படி இல்லைன்னா தான் வேரியஸ் ஷெல்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ என்சி என்னுடைய ஐபி தெரியல, அது வந்து பார்க்கலாம். இஃப் கான்ஃபிக் 10.0.10.10.14.1.48. ஸோ லிசன் பண்ணிக்கிறேன். ஸோ NC-NLVP-8888. ஸோ இங்கே தான் நம்ம ஷெல் வந்து கிடைக்க போகுது. 14.148 14.148 8888-IE-BIN-BASH. பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி நெட்கேட்டில் வந்து -E ஆப்ஷன் இருக்காது. ஸோ சப்போஸ் இருந்தால் நம்மளுக்கு இது ஒரு ட்ரை தான் வரணும் இல்லை. ஸோ கோ. ஸோ ஃபைல் அப்லோட் ஆச்சு. இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷெல் இருக்கணும். ஸோ லிசனிங்கில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ஹேங் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஹூ அமை அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாச்சின் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ப்ராப்பர் PTY-ஆக மாற்றலாம். இம்போர்ட் PTY.spawn பின் பேஷ். ஸோ ப்ராப்பர் பேஷ் ஷெல் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆட்டோ கம்ப்ளீஷன் வேணும்னா Ctrl-Z இதை வந்து பேக்ரவுண்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு STDY எக்கோ இப்படி கொடுத்துட்டு FG டைப் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக தெரியாது, ஆனால் பேக்ரவுண்டில் டைப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் TTY இருக்குது. இப்போது டேப் கம்ப்ளீஷனும் இருக்குது. ஸோ இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் வந்து வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்ம் யூஸ் பண்ணோம். ஸோ அப்புறமா நெக்ஸ்ட்டு கிளியர். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் டைரக்டரி பார்த்தோம்னா HTML அப்லோட்ஸில் இருக்கோம். ஸோ ஏதாச்சும் கோட் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்கலாம். ஸோ வேர் HTML. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சேம் இண்டெக்ஸ் லிப் ஃபோட்டோஸ் அப்லோட்ஸ் அப்லோட்ஸ் டைரக்ட்லி. ஸோ எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, புதுசாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யூஸ்வலாக நான் வந்து sudo-L ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கரண்ட் யூசர் வந்து ஏதாச்சும் சூடோ ப்ரிவிலேஜஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ சூடோ ப்ரிவிலேஜ் இல்லை, பாஸ்வேர்ட் கேட்குதுன்னு நம்மளுக்கு பாஸ்வேர்டும் தெரியாது. ஸோ நான் வந்து Ctrl-C ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சூடோ ப்ரிவிலேஜஸ் இல்லை. ஸோ சிம்பிளாக யார் யார் சிஸ்டமில் எந்தெந்த யூசர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஹோமுக்கு போனால் அதில் என்ன டைரக்டிவ்ஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் யூசர் இருக்கான்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலி அப்படின்னு ஒரு யூசர் இருக்கான். ஸோ அதே மாதிரி கேட் ETC பாஸ்வேர்ட் கூட பார்க்கலாம், யாருக்கு யாருக்கு எந்தெந்த யூசர் இருக்கா. ஸோ எந்த யூசரை வந்து லாகின் பண்ணலான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின் பேஷ் வந்து கல்லிக்கு இருக்கு, அப்புறம் ரூட்டுக்கு வந்து பேஷ் லாகின் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரெண்டே ரெண்டு யூசர் தான். ஸோ நம்ம நார்மல் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கல்லி டைரக்டரியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் டாட் டெக்ஸ்ட் இருக்குது, ஆனால் இங்கே வந்து பெர்மிஷன்ஸ் இல்லை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ளாக் எடுக்க முடியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா crontab டாட் கல்லி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு crontab கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஸோ கேட் பண்ணி பார்க்கலாம் என்ன crontab வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மினிட்ஸ் இது. ஸோ உங்களுக்கு crontab பற்றி தெரியலன்னா நான் வந்து செப்பரேட் வீடியோ லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் பண்ணுறேன். ஸோ எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு இது வந்து PHP பைனரியை வச்சு இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஹோம் கல்லி செக் அட்டாக் டாட் PHP. ஸோ இந்த செக் அட்டாக் டாட் PHP வந்து ஒரு PHP கோட். இது வந்து எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கேட் செக் அட்டாக் டாட் PHP. ஸோ இந்த செக் அட்டாக் டாட் ஸோ இந்த செக் அட்டாக் டாட் PHP வந்து என்ன பண்ணுறேன்னா வேர் லிப் டாட் PHP அதே லிப் டாட் PHP எடுத்துக்குது, அதே அப்லோட்ஸ் டைரக்டரி ஸ்பெசிஃபை பண்ணிக்குது. லாக் பாத் வந்து டெம்ப் அட்டாக் டாட் லாக். ஸோ டூ கல்லி மெசேஜ் ஹெடர்ஸ் இதை வந்து பார்த்தா இது வந்து ஒரு சிம்பிள் மெயிலர் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. ஸோ லாக்ஸை வந்து அந்த பர்டிகுலர் யூஸருக்கு மெயில் அனுப்புகிற மாதிரி. ஸோ ஃபைல்ஸ் வந்து ஒரு சிம்பிள் அரே வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறான். இங்கே பிரெட் கிரெப் யூஸ் பண்ணுறான். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து டாட் எக்ஸ்டென்ஷனில் ஆரம்பிக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இங்கே ஸ்கேன் டைரக்டரி ஆஃப் பாத். ஸோ ஸ்கேன் டைரக்டரி ஆஃப் பார்த்தோன்னா இந்த பாத்தில் அப்லோட்ஸ் இருக்கிற டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாமே இந்த ஃபைல்ஸ் வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபார் ஈச் ஃபைல், ஸோ அந்த ஃபார் எவ்ரி ஃபைலுக்கும் அந்த ஃபைல் நேமை வந்து இந்த மெசேஜ்க்கு வந்து அப்பெண்ட் பண்ணிக்குவான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா index.html இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறான், இல்லைன்னா மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறான். இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து வேல்யூ வந்து செக் பண்ணுறான். கெட் நேம் செக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கெட் நேம் செக் வந்து ஜஸ்ட் அந்த நேம் வந்து செக் பண்ணோம். அதே மாதிரி ஐபியை வந்து செக் பண்ண செக் ஐபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கெட் நேம் செக்கும் இதுவும் ஒரு ப்ராப்பர் வேலிடேஷன் ரிசல்ட் குத்துச்சுன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அட்டாக் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு ஃபைல் புட் கண்டென்ட்ஸ் அந்த லாக் பாத்தில், அதாவது டெம்ப் லாக் டாட் TXT இந்த மெசேஜ் வந்து அப்பெண்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸெக்னா PHP-ல சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் சிஸ்டம் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி பைத்தனில் எப்படி OS டாட் சிஸ்டம் அதே மாதிரி எக்ஸெக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RM-F அந்த பர்டிகுலர் லாக் ஃபைல் வந்து டிலீட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நோஹப் அப்படின்ற கமாண்டு, நோஹப் பண்ணால் இப்போ வந்து ஷெல்ல வந்து லாக் அவுட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து டெர்மினேட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நோஹப் யூஸ் பண்ணுறோம். ஸோ பின் RM-F இந்த பாத்து வேல்யூ. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து டிலீட் பண்ணிடுறோம், அதாவது அப்லோட்ஸில் இருக்கிற ஃபைலை வந்து. ஸோ அப்லோட்ஸில் இருக்கிறத வந்து LS பண்ணி பார்க்கலாம். வேர் HTML அப்லோட்ஸ். ஸோ இங்கே வந்து இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் வேல்யூ வந்து இங்கே டைரெக்டாக இருக்கிறது தான் வல்னரபிலிட்டியாக இங்கே. ஸோ இங்கே வந்து வல்னரபிலிட்டி இல்லை, ஏன்னா லாக் பாத் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ லாக் பாத் வந்து அவன் வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கான், அதாவது அட்டாக் டாட் லாக். இங்கே வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது, அதாவது நல்ல சானிடைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். சானிடைசேஷன் கிடையாது, அங்கே வந்து நம்மளால் பைபாஸ் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ செகண்ட் எக்ஸாக்ட் கமெண்டில் வந்து நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும், ஏன்னா யூசர் இன்புட் வந்து டைரெக்டாக இந்த கமாண்டில் யூஸ் பண்ணுறான். அதுவும் சானிடைசர் பண்ணலை, ஃபில்டரிங் எதுவுமே பண்ணலை. ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கமெண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு செமிகோலனோ இல்லை பைப்போ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நம்மளுடைய கமெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக எப்படி ட்ரேஸ் பேக் பண்ணணும்னா இந்த வேரியபிள்ஸை வந்து பார்க்கணும். ஸோ வேல்யூ பாத்துன்னு இருக்குது. ஸோ இந்த பாத்து வேல்யூ எங்கேருந்து வருது? ஸோ இந்த பாத்து வேல்யூவும் இங்கேருந்து வருது. ஸோ பாத்து வந்து வேர் WWHTML அப்லோட்ஸ். வேல்யூ எங்கேருந்து வருது? ஸோ இந்த வேல்யூ வந்து ஃபைல்ஸ்லேருந்து வருது. ஸோ இந்த ஃபைல்ஸ் எங்கேருந்து வருது? பை டிஃபால்ட்டாக ஸ்கேன் டைரக்டரி பாத். ஸோ இது வந்து அப்லோட்ஸ்லேருந்து வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்லோட்ஸில் என்ன நேம் போடுறோமோ அந்த நேம் வந்து டைரெக்டாக இந்த இடத்துல வந்து உக்காரோம். ஸோ பொதுவாக நம்ம நேம் வந்து இந்த மாதிரி ஷெல் ஸ்கிரிப்ட், ஷெல் கமாண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செமிகோலன் போட்டு அந்த பர்டிகுலர் கமாண்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இந்த அப்லோட் டைரக்டரிஸில் நம்மளுடைய கமாண்டை வந்து போடுறதுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணணுன்றது தான் அவசியம் இல்லை. நம்ம சிம்பிளாக டச் கமாண்டை வச்சு நம்மளுடைய ஷெல்லோடைய பைபாஸ் வந்து கொடுத்துடலாம்.
ஸோ காப்பி பேஸ்ட். ரொம்ப பேர் ஆல்ரெடி ஷெல்ல வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து 9999 லெசன் பண்ணிகிட்ருக்கேன், 9999. ஸோ 9999 என்னோடய ஐபி வந்து 14.148 கான்ஃபிக் 10.0 ஆமாம் 148. ஸோ ஐஃபன் இ பின் பேஷ். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். 14.148 9999 NC bash. ஓகே இப்போ வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ அதாவது ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ 14.148 9999. ஸோ அந்த க்ரான் டேப் வந்து எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது ரன் ஆகிட்ட உடனே அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து பைபாஸ் ஆகிடும். ஸோ எல்எஸ் ஸோ கல்லி யூஸருக்கு போகலாம், சிடி ஹோம் கல்லி கிளியர் கேட் செக் அட்டாக். ஸோ அது வந்து எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ரன் ஆகும். ரன் ஆகும்போது நம்மளுடைய பைபாஸ் வந்து இங்கே வரும். இங்கே வந்த உடனே நம்மளுக்கு வந்து நெட் கேட் ஷெல் வந்து கிடைக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், ஷெல் வந்த உடனே ரெசியூம் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து இப்போ கிடச்சிடுச்சு. ஸோ ஹூஎம்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்லி யூசரில் இருக்கோம். ஸோ அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பைத்தன் ஹைஃபன் சி இம்போர்ட் பிடிஒய் பிடிஒய் டாட் ஸ்பான் பின் பேஷ். ஓ ஷிட், டபுள் கோட் சரியாக கொடுக்கல, ஷெல் பிரேக் பண்ணிட்டேனா? இல்லை. ஓகே, இல்லைனா மறுபடியும் நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கோம். ஸோ இம்போர்ட் பிடிஒய் பிடிஒய் டாட் ஸ்பான் பின் பேஷ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆட்டோ கம்ப்ளீஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டிடிஒய் ரா எக்கோ. ஸோ எஃப்ஜி கிளியர் எல்எஸ்எஃப்என்எல்ஏ எக்ஸ்போர்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேர்ம் கிளியர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கல்லி யூசரை வச்சு எனிமரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு யூசர் ஃப்ளாக் கிடச்சாச்சு. ஸோ டபிள்யூசி யூசர் ஃப்ளாக் பார்த்தோன்னா 33 அந்த ஃப்ளாக் இருக்குது. ஸோ லினக்ஸ் எனிமரேஷன் அதாவது லினியம் டாட் எஸ்ஹெச்சை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரன் பண்ணுவேன் எப்போவுமே. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து சூடோ ஐஃபன்எல் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸில் என்ன ரன் பண்ணலான்னு. ஸோ இது பார்த்தோம்னா யூசர் கல்லி வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் பாஸ்வேர்டே இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணலான்ட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சூடோ இந்த இந்த லைனை படிக்க வரலன்னா நான் செப்பரேட் வீடியோ லினக்ஸ் ப்ரிவிலேஜஸில் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ரூட் யூசர் வித்தவுட் பாஸ்வேர்டு இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பேஷ் ஸ்கிரிப்ட் தான். ஸோ இதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூசர் லோக்கல் எஸ்பின் சேஞ்ச் நேம் டாட் எஸ்ஹெச். ஸோ இந்த சேஞ்ச் நேம் டாட் எஸ்ஹெச் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு பைபாஸ் வந்து கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து ரூட் ஷெல்லை வந்து ஸ்பான் பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரமாக நான் வந்து முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஸ்கிரிப்டை வந்து சால்வ் பண்ணும்போது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு ரைட் பண்ணுறாங்க. ஸோ ATC சிஸ்கான்ஃபிக் நெட்ஒர்க் ஸ்கிரிப்ட்ஸு IF கான்ஃபிக் கல்லி. ஸோ யூஸ்வலாக இந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற டைரக்டரியில் நம்மளுக்கு தேவையான IF கான்ஃபிக் அந்த பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் நேம் இத்தர்நெட் 0 ஆர் டனல் 0. ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்கு ஸ்கிரிப்ட்ஸை வந்து ரன் பண்ணோம்னா இங்கே இருக்கணும். ஸோ பை டிஃபால்ட் லினக்ஸ் வந்து பூட் டைமில் இல்லை ஸ்கெடியூல் பண்ண டிஸ்பேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ணோம். ஸோ இதை பற்றி இந்த நெட்ஒர்க் ஸ்கிரிப்ட்ஸை பற்றி கொஞ்சம் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது சென்டோஎஸில். ஸோ நம்மளுடைய இனிஷியல் எனிமரேஷனில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு சென்டோஎஸ் மிஷின்னு. ஸோ அதுக்கு தேவையான கூகுள் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆச்சுன்னா அதை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெட்ஒர்க் ஸ்கிரிப்ட்ஸை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கூகுள் நெட்ஒர்க் ஸ்கிரிப்ட்ஸ் IF கான்ஃபிக் CentOS CentOS
பர்ஃபை டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் லைன் வந்து என்ன பண்ணுன்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் பூட் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பூட்டிங் டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பைபாஸ் பண்ணுறது, ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கான்னு சென்ட்ரோஸ் வல்னரபிலிட்டின்னு செக் பண்ணலாம். எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் வல்னரபிலிட்டி வாட் எவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வல்மான்.com எக்ஸ்ப்ளாய்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நிறையா பிளாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வல்மான்.com உடைய எக்ஸ்ப்ளாய்ட் டீட்டெயில்ஸ்லேயே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்படி போய் பார்க்கும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கான்ஃபிக் ஏதாச்சும் ஒரு ஃபைலுக்கு நீங்கள் வந்து இந்த நேம் பேராமீட்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற எல்லா வேல்யூஸும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்டாக ரன் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து ரூட் ஃபீல்டில் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமாண்டும் ரூட் ஃபீல்டில் ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்லேயும் அவன் வந்து ப்ராப்பர் வேல்யூஷன் பண்ணல ரீட் பண்ணும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்ச் பண்ணுறான். அதாவது நம்ம கொடுக்குற பேர் வந்து ஏ டு ஜெட் இருக்கணும், லோவர் ஆர் அப்பர் கேபிட்டல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் அண்டர் ஸ்கோர், இந்த ஸ்பேஸும் இருக்குது. நம்ம வந்து ஸ்பேஸும் கொடுக்கலாம். சப்போஸ் அவன் இந்த பர்டிகுலர் பேக் ஸ்லாஷ் ஸ்பேஸ் கொடுக்கலான்னா நம்மளால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் காட்ஸ் கிரேஸ் அவன் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கான் ரீட் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான ஒரு ஒரு ஆர்குமெண்ட் நேம்ஸ் இது, நேம் ப்ராக்ஸி மெத்தட். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்புட் வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து அவன் வந்து எக்கோ பண்ணுவான், இன்டர்ஃபேஸ் நேம் வந்து பிரிண்ட் ஆகும், நம்ம வந்து அதுக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுறான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில், நம்ம வந்து கொடுத்த வேல்யூஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸில் இருக்கான்னு. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து சப்போஸ் அப்படி இல்லைன்னா ராங் இன்புட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இல்லைனா அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இடிசி கான்ஃபிக் ஸ்கிரிப்ட்ஸ் ஐஎஃப் கான்ஃபிக் டாட் கலியில் வந்து போகிறான். ஸோ நம்ம வந்து அதை வந்து இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூடோ யூசர் நேம் சேஞ்ச் நேம் டாட் எஸ்ஹெச். ஸோ வல்னரபிலிட்டி வந்து நான் வந்து சைபர்னு கொடுத்துட்டு ஐடி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக வேலிடேட் ஆகலை. ஸோ இங்கேயும் இந்த ஸ்கிரிப்டில் ஸ்பேஸ் வச்சு பைபாஸ் பண்ண முடியுது. அப்புறம் அந்த ஸ்பேஸ் தான் வல்னரபிலிட்டியே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு அப்புறமா கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து ரூட் பில்லேஜில் ரன் ஆகுது. இது வந்து நான் சும்மா நான் எதனா கொடுக்குவேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், இது வேறு ஒன்றும் இல்லை. டிட் யூ சப், எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஐடி கமெண்ட் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரூட் ஷெல்ல வந்து எடுக்க போகிறோம். ஸோ மறுபடியும் அதை நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது சைபர் நான் வந்து பேஷ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பேஷ் வந்து ஒரு ஷெல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான் பண்ணிவிடும். ஸோ நான் வந்து ப்ளீஸ் சப், ப்ளீஸ் சப், ப்ளீஸ் சப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் ப்ரிவிலேஜ் வேர்ட்ஸோடைய ஷெல் வந்து இருக்குது. ஸோ எல்லோ சைஃபன் எல்லி, ஸோ சிடி. ஸோ இங்கே பார்த்தோம்னா ரூட் ஃப்ளாக் வந்து இங்கே இருக்குது. ஸோ டபிள்யூசி ரூட் டாட் டிஎக்ஸ்டி ஃப்ளாக் வந்து இப்படி இருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.